ஹாய் காய்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணலாம். எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது கொடைக்கானல் இல்லைனா ஊட்டி. இந்த ரெண்டு பிளேஸுமே ரொம்பவே ஃபேமஸான பிளேசஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிற கொடைக்கானல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த அளவுக்கு டீட்டெயிலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கப்பிள்ஸாக வரீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பிளேஸை சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு எவ்வளோ செலவாகும், இல்லை நீங்கள் ஃபேமிலி ட்ரிப்பாக ஒரு 6-7 பேர் வரீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன, எங்கே இருக்குது, எங்கே ஸ்டே பண்ணலாம், ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பேக்கேஜஸ் இருக்கா, அப்படி இருந்தால் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். கூடவே சீசன் டைமில் கவர்மெண்ட் சைட்லேருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 150 ருபீஸ்லேயே இந்த 1 டே ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு ட்ரிப்பாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா நல்ல அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியோட கூட ஒரு ஸ்டே, அண்ட் அப்படியும் இல்லைனா நீங்கள் மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கிளம்பிடுவேன், இன்பிட்வீனில் ஒரு 4-5 பிளேசஸ் பார்க்கணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. இன்னும் ஒரு போனஸான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்க போது என்னென்னா, ஒரு செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரூம் ஸ்டே, அந்த காஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேறு எங்கேயுமே ரூம்ஸ் கிடைக்காது அப்படின்னு எங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இந்த குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிற கொடைக்கானலோட முழு அழகையும் சூப்பராக என்ஜாய் பண்ணி ரசிக்க நீங்கள் எந்த மந்த் வந்தால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் எத்தனை நாள் கொடைக்கானலில் ஸ்டே பண்ணலாம், எவ்வளோ செலவாகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடைக்கானலில் இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்றோம். பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கொடைக்கானல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கொடைக்கானலில் நீங்கள் எத்தனை நாள் தங்கலாம், எவ்வளோ பிளேஸை சுற்றி பார்க்க இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். கொடைக்கானலில் நீங்கள் 4 நாள் தங்கினா கூட உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக போர் அடிக்காமல் சுற்றி பார்க்குறதுக்கான நிறையா ஸ்பாட்ஸ் இங்கே இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பாட்ஸ் ஒரு 2 நாள் சுற்றி பார்க்கலாம், தெரியாத ஸ்பாட்ஸுமே இங்கே 2 நாள் சுற்றி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பிளேசஸ் இங்கே இருக்குது. கொடைக்கானலுக்கு நீங்கள் எந்த மந்த் வந்தால் நல்லா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் ஜான் மிட் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வர வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு இருக்கிற மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் மிட் வரைக்குமே ஒரு அளவுக்கு தான் இருக்கும், அந்த அளவுக்கு கிரீனிஷாக இருக்காது. ஃபெப்ரவரி மந்தில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற கிளைமேட் விட மேலே மலையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டைமில் கூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ரீசனுக்காக வேணால் அந்த மந்தில் நீங்கள் போகலாம். கொடைக்கானல் பொறுத்த அளவுக்கு எல்லாருக்குமான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 2000 ருபீஸ் வச்சுருந்தா கூட சுற்றி பார்க்க முடியும், அதுவே 20,000 ருபீஸ் வச்சுருந்தா கூட உங்களால் சுற்றி பார்க்க முடியும். ஆனால் கொடைக்கானலுக்கு இவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 2000 ருபீஸ்லேருந்தே பிளான்ஸ்லாம் சொல்கிறோம். 20,000 ருபீஸ் வரைக்குமே பிளான்ஸ் இருக்குது, அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம கொடைக்கானல் ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற பிளேஸ் கொடைக்கானல் லேக். அடுத்தடுத்து எந்தெந்த பிளேசஸ்க்கு போகலான்னு அனிமேஷன் வீடியோவாக பார்க்க போகிறோம். இங்கிருந்து கொடைக்கானலில் நம்ம பார்க்க போகிற பிளேசஸ் எல்லாமே நான் ஓரளவு சொல்லிடுறேன், அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போன உடனே நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் ஸ்பாட் கொடைக்கானல் லேக். அந்த லேக் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற பிளேஸ் அப்பர் லேக் வியூ பாயிண்ட். அதை பார்த்துட்டு நீங்கள் போகிற பிளேஸ் ரோஸ் பார்க். ரோஸ் பார்க் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் மோயர் பாயிண்ட் போவீங்க. மோயர் பாயிண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற எல்லா பிளேசஸுமே 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். இப்போ மோயர் பாயிண்ட்டுக்கு அடுத்து தான் பைன் ஃபாரஸ்ட் பார்ப்போம். பைன் ஃபாரஸ்ட் அடுத்து குணா கேவ். குணா கேவ் அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் வியூ பாயிண்ட். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிரீன் வேலி வியூ பாயிண்ட். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்டாக லிரல் ஃபால்ஸ். லிரல் ஃபால்ஸ் பார்த்துட்டு அடுத்ததாக பிரயான் பார்க். அண்ட் அதை பார்த்துட்டு நெக்ஸ்டாக கோக்கர் வாக்ஸ். கோக்கர் வாக்ஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் லேக்கே வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து ஓரலாக பார்த்துட்டோம். இனி கொடைக்கானலில் எந்தெந்த பிளேசஸில் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நீங்கள் கொடைக்கானல் மலை ஏறி வரும்போதே கொடைக்கானல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்பவே ஃபேமஸான சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருவீங்க. அங்கே ஒரு 15-20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு ரூட் தான் சொல்ல போகிறோம். அது ரொம்பவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். சீசன் டைமில் போனாலும் இல்லை ஹாஃப் சீசன் டைமில் போனாலும் இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 1-way போட்டிருப்பாங்க. அப்போது அந்த ரூட்டை சூஸ் பண்ணி போனீங்கன்னா 1-way போயிட்டு தேவையில்லாமல் சுற்ற வேண்டியிருக்காது. ஸோ கொடைக்கானல் ட்ரிப்பை இந்த லேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொடைக்கானல் லேக் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்காக பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்பாட் வந்து அப்பர் லேக் வியூ பாயிண்ட். அங்கே ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து மூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரோஸ் பார்க் போக முடியும். ரோஸ் பார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே நிறையா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லேருந்து, நிறையா செடிகள், அண்ட் கிட்ஸ் விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியாவிலேருந்து, அதர்ஸாக போனீங்கன்னா ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்ஸ்னு நிறையா விஷயங்கள் அங்கே இருக்கும். ஸோ அங்கே 1 hour வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் பிளேஸ் நீங்கள் போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers வரைக்குமே எந்த ஸ்பாட்ஸுமே பார்க்க முடியாது. மோயர் பாயிண்ட் அப்படின்ற லொக்கேஷன் ரீச் பண்ணிட வேண்டிதான். மோயர் பாயிண்ட்லேருந்து லேக் வரைக்கும் ஒரே ரூட் தான். 1 by 1 ஒரு 2 kilometersக்கு ஒரு ஒரு ஸ்பாட்ஸும் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த பிளேஸை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த ரூட் தான் மேக்ஸிமம் 90% ஆஃப் த டூரிஸ்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ட்ராவல்ஸில் வந்தவங்களாக இருக்கட்டும் இந்த ரூட் தான் ஃபாலோவும் பண்ணுறாங்க. மோயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து மூணாருக்கு ரோட் போட்டு கொடுத்தவரோட நேம் தான் மோயர். ஸோ அவருக்கான நினைவு சின்னமாக தான் இந்த மோயர் பாயிண்ட் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இந்த பிளேஸை. இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரிப்பும் இருக்குது. அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ வேணும்னாலும் போட ரெடியாக இருக்கும். வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் மோயர் பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வர்த்தான பிளேஸாக இருக்கும். அதுக்கடுத்து பைன் ஃபாரஸ்ட் போகலாம். பைன் ஃபாரஸ்ட் சொல்லவே தேவையில்லை, அங்கே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே நிறையா மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 15 to 20 minutes அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் டைம்லாம் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம். ஒரு சிலருக்கு இங்கே கொஞ்சம் இருக்கலாமே அப்படின்னு ஃபீல் இருக்கும். இன்னொரு சிலருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம் அப்படின்னு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜான டைம் மட்டும் தான் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் குணா கேவ் போகலாம். அங்கே கண்டிப்பாக 1 hour வரைக்கும் டைம் தேவைப்படும். ஏன்னா 1 kilometer வரைக்கும் வாக் பண்ணி போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அந்த வியூவாக இருக்கட்டும் அந்த கேவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு வர முடியும். பட் நீங்கள் குணா படத்தில் வர மாதிரி அந்த கேவுக்குள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு மறைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வியூ பாயிண்ட்னா ஒரு பெரிய மரத்தோட வேர் தான் இப்போதைக்கு அங்கே இருக்குது. பட் 1 kilometer வாக் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து பில்லர் ராக் போகலாம். பில்லர் ராக்கு 5 rupees தான் என்ட்ரி டிக்கெட். ஆனால் செம்ம வர்த்தான பிளேஸ். இப்போ இன்னுமே ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் அங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எலிஃபென்ட் ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், ரியலாக எலிஃபென்ட் இருக்க மாதிரியே 3D வச்சிருப்பாங்க. அங்கே நின்று ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பில்லர் ராக் வந்து ஒரு வர்த்தான ஸ்பாட்டாக இருக்கும். அந்த பில்லர் ராக் நடுவில் அந்த மிஸ்ட் போயிட்டு வரதா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போதே வேற லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷுவல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து கிரீன் வேலி வியூ பாயிண்ட் போயிட்டா அந்த பிளேஸில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே. வியூ பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு 5 to 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் இதுவே ஒரு ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 hour வரைக்கும் டைம் எடுத்துப்பீங்க. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லயே கோல்ஃப் கோர்ட் இருக்கும். உள்ள போக முடியாது, பட் போற வழியில அந்த வியூ எல்லாம் மட்டுமே பார்த்து ரசிச்சுட்டு போக முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து ஷாப்பிங் பாயிண்ட்னு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அதுக்கப்புறமா கண்டினியூவஸாக 3 waterfalls இருக்கும். லிரில் ஃபால்ஸ், ஃபேரி ஃபால்ஸ், வட்டக்கனல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே போய் குளிக்க முடியாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக டால்ஃபின் ஹவுஸ் போங்க. டால்ஃபின் ஹவுஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், போயிட்டு வரதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கண்டிப்பாக டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. இன்கேஸ் டைம் இல்லைனா டால்ஃபின் ஹவுஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கோக்கர் வாக்ஸ் இருக்கு. கோக்கர் வாக்ஸ் பொறுத்த அளவுக்கு கேப்ல போய்க்கோங்க. ஓன் வெஹிக்கிளில் போனால் 1 lane இருந்து உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா 1 kilometer வந்து மலையோட விளிம்பில் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். கேப்லேயோ இல்லை கார்லேயோ வந்திருந்தா உங்கள் டிரைவரை நெக்ஸ்ட் டைம் வர சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே ஃபுல்லாக 1 hour வரைக்கும் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்கலாம். அந்த மலையோட எட்ஜில் நடந்து வர வியூ எல்லாமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லலாம். கோக்கர் வாக்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் லேக்கில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வாங்க. அந்த டைமில் சின்னதாக ஒரு வாக் போகிற மாதிரி இருந்தால் அந்த கிளைமேட்க்கும் அதுக்கும் ரொம்பவே அழகான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்கேஸ் 1 by 1 பார்த்துட்டு வர மாதிரி இருந்தால் இன்பிட்வீனில் ஆஃப்டர்நூன் டைமில் வர மாதிரியான சான்சஸ் தான் இருக்குது. ஆஃப்டர்நூன் கூட நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாம். அதுக்கடுத்து கோக்கர் வாக்ஸ் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பிரயான் பார்க் அண்ட் லேக்கும் இருக்கும். பிரயான் பார்க் வந்து பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்கும். உள்ள எக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு 2 hours வரைக்கும் கூட நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே என்ன மாதிரி பிளான்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கடுத்து ஆப்போசிட்லேயே லேக்கும் இருக்கும். லேக்கில் கண்டிப்பாக போட்டிங்கும் இருக்கும். இப்போ வந்து உள்ளேயே சின்ன சின்னதாக ஃபவுண்டைன் மாதிரியெல்லாம் போட்டு லேக் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம சொன்ன பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டேல பார்த்துட்டு வர மாதிரி இருக்க பிளேசஸ். இன்கேஸ் நீங்கள் 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த பிளேசஸ் 2 days கூட நீங்கள் போய் விசிட் பண்ணாலும் டைம் கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் பார்க்குற ஸ்பீடை பொறுத்து ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து அந்த டியூரேஷன் மாறுபடும். இதுக்கடுத்து தான் நாயுடுபுரம்ல குறிஞ்சி ஆண்டவர் ஒரு ஃபேமஸான முருகன் கோவில் ஒன்று இருக்கு. அங்கே பக்கத்துலேயே செட்டியார் பார்க்னு ஒன்று இருக்கு. செட்டியார் பார்க் மோரார்லெஸ் பிரயான் பார்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போகலாமா வேணாமா அப்படின்றது உங்கள் டைமிங் பொறுத்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அது அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ்னு சொல்ல முடியாது. இப்போ நிறையா பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூம்பாறை, மன்னவனூர், கூக்கல் இந்த 3 places ரொம்பவே அழகான ஸ்பாட்ஸாக இருக்கும்.
கிட்டத்தட்ட இதை பற்றி தனியாகவே வீடியோ பண்ணலாம். அந்த அளவுக்கு அழகான விஷயங்கள் அந்த அங்கே தங்கக்கூடிய ஸ்டேஸ் நிறைய யூனிக்காக இருக்குது. அந்த பிளேஸ் பற்றி செப்பரேட்டாக வீடியோ வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி மோயர் பாயிண்ட் பற்றின வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போடுறோம். அண்ட் இது தாண்டி அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ்னு நிறையா இருக்குது. கொடைக்கானல் டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து உங்களால் ஒரு கிராமத்துக்கு ட்ரக்கிங் போயிட்டு வர முடியும். அந்த கிராமத்தோட நேம் வந்து வெள்ளக்கவின்னு சொல்லுவாங்க. வெள்ளக்கவி பொறுத்தளவுக்கு அங்கே டென் ஸ்டே மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து வெள்ளக்கவிக்கு ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு நைட் டென் ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் வரலாம். ஏன்னா அந்த கிராமம் ரொம்பவே அழகாக இருக்கும். இது வரைக்குமே அந்த கிராமத்துக்கு வெஹிக்கிளில் நம்ம போக முடியாது, ரோட் வசதியும் அங்கே கிடையாது. நீங்கள் அந்த கிராமத்துக்கு போகணுன்னா ட்ரெக்கிங் மட்டும் பண்ணி போக முடியும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணலாம். இதை தாண்டி அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் பத்தி பார்க்கணும்னா பெருமாள் மலைக்கு பக்கத்திலே டால்மன் கேவ் இருக்கும். கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட வீடு எல்லாமே இன்னுமே அங்க இருக்கு. அங்க போய் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணலாம். பெருமாள் மலையிலிருந்து ஒரு அட்வென்ச்சர் பார்க்கும் ஒன்று இருக்கு. அண்ட் பெருமாள் மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் அது ரொம்பவே டேஞ்சர், முடிஞ்ச அளவுக்கு அங்கே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் அந்த பிளேஸ்க்கு போய் ஆக்சிடென்ட்டில் மாட்டியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா, நான் கொடைக்கானல் போல, கொடைக்கானல் மாதிரி ஒரு நல்ல கிளைமேட் இருக்கணும் பட் ஹரிபர் இல்லாமல் நல்லா பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாண்டிக்குடி அப்படின்ற ஊர் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். கொடைக்கானலில் இருக்கிற பீஸ்ஃபுல்லான கிளைமேட் உங்களுக்கு அங்கேயும் இருக்கும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணி மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா அந்த ஊரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அங்கே சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்காது, பட் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு 2 days நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃபேமிலியாக பிளான் பண்ணியிருக்கீங்க, கொடைக்கானல் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் மோடில் ரீச் பண்ணிடுவோம், ஆனால் அங்கேருந்து எனக்கு 2 days கேப் அக்கமடேஷன் யாராவது புக் பண்ணி தருவாங்களான்னு கேட்டால், ஒரு சூப்பரான டீம் கோடை ட்ரையல்ஸ் புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பர் பர்சனுக்கு நீங்கள் 3000 பே பண்ணால் போதும். 2 நாளுக்கு தேவையான கேப் சர்வீசஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் டே ஈவினிங் ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 2 days கான்செப்டில் கொடுத்துட்ருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9:00 கொடைக்கானல் வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் மினிமம் ஒரு 4-6 பேர் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லைனா கொடைக்கானலுக்கு நாங்கள் கப்பல்ஸ் தான் வந்திருக்கோம், நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணி செப்பரேட்டாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடைக்கானல் வந்த அன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா ரெசார்ட் எல்லா காட்டேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே வந்து ஆஃப்டர்நூன் 12:00 தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 12:00 வர மாதிரி பிளான் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 3:00 வெளியே வரீங்க அப்படின்னா பிரையான் பார்க், கோக்கர் வாக்ஸ், கொடைக்கானல் லேக்ஸ்னு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6:00 ஆயிடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் கேப் எடுத்துட்டிங்கன்னா மற்ற இடங்களை பார்க்குறதுக்கு கேப் டிரைவர்ஸே நிறைய பேக்கேஜஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதில் எது உங்களுக்கு சூட்டபிளான பிளேசஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்போம், நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அதில் எது எல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி செப்பரேட்டாக சுற்றி பார்க்கலாம். இல்லை நான் கொடைக்கானலுக்கு எந்த பிளேசஸும் சுற்றி பார்க்க வரல, ரிலாக்ஸாக ஒரு ட்ரிப்பாக வரணும், ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி கூட வேணும், நல்ல யூனிக்கான ஒரு ஸ்டேவும் வேணும் அப்படின்னா அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹாஃப் ரோடில் அட்டுவாம்பட்டி அப்படின்ற கிராமத்தை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஜீப்பில் பிக்கப் பண்ணிடுவாங்க. அங்கேயே 1 day ஸ்டேஸ், ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டேக்கான பேக்கேஜ் டீட்டெயில்ஸும் ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நான் ஓன் வெஹிக்கிளில் வந்திருக்கேன், எல்லா ஸ்பாட்ஸும் சுற்றி பார்க்கணும், ஸ்டே மட்டும் நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேஸ்னு சொல்லிட்டு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்காக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கோம். நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக நம்ம தமிழ் ட்ராவல் ஜோன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்காக எங்களுக்கு பட்ஜெட் ஃபுட்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டீம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.